ஃப்ரெண்ட்ஸ், சமயபுரத்துக்கு தர்ணீஷுக்கும் செல்வாவுக்கும் முடி இறக்குறதுக்கு வந்திருக்கோம். இறக்குற இடம் இங்கதான் இருக்கு. இதுதான் இறக்குற இடம். உள்ள போய் பாக்கலாம். ஹாய் தர்ணீஷ், முடிய பாத்துக்கோ. சரி ஓகே, இறக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். அதனால வந்து கால் வீக்கமா தான் இருக்கு. அதனாலதான் வந்து சைக்கிள் பிளாக் ஆரம்பிக்கல. நாளைக்கு நாளை கழிச்சு வந்து சைக்கிள் பிளாக் ஆரம்பிச்சு சைக்கிள் அந்த பல்லடத்துலதான் நிக்கிது. அந்த பல்லடத்துல இருந்து கோயம்புத்தூர் வரணும். சீக்கிரமே வந்துருவோம். ஓகே வாங்க வாங்க வாங்க. தர்ணீஷ் கேக்கிறத கண்டிப்பா பாத்துருவோம். நானும் பூமுடி குடிப்பேன், அவரு வந்து முடியா இருக்கிறாரு. தர்ணீஷ் முடியா இருக்கிறாரு, அவரும் முடியா இருக்கிறாரு. நான் வந்து பூமுடி குடிக்க போறேன். வாங்க போலாம். ஹாய், அவர் போய்கிட்டே இருக்காரு. முடி காணிக்கை செலுத்தும் சீட்டு வாங்கும் இடம் இதுதான். இதுக்குள்ள போகணும் பாருங்க. லைனா போய்கிட்டு இருக்காங்க இடத்துக்கு. லைனா போய்கிட்டு இருக்காங்க. நானும் செல்வா பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். வாங்க போலாம். ஹாய் சொல்ற தர்ணீஷ். முடி முடி சீட்டு 1க்கு 30 ரூபான்னு போட்டிருக்கு. பூமுடி 1க்கு 30 ரூபான்னு போட்டிருக்கு. பூமுடிக்கும் முடி எடுக்கவும் 30 ரூபான்னு போட்டிருக்கு. நாங்கள் லைனில் போயிட்டே இருக்கோம். அவர் அங்கே போயிட்டார். அவர் முன்னாடி நானும் போயிட்டே இருக்கேன். இருங்க, நான் ஃப்ரெண்டில் வரேன். சீட்டு வாங்குறக்காக நின்று இருக்காங்க. தியாக்கு வந்து எங்க குலதெய்வம் கோயில தான் எடுக்கணும். குலதெய்வம் கோயிலோட பேர் வந்து அடைக்கலாம் காத்தார். அங்கதான் போய் எடுப்போம். அதனாலதான் தியாவுக்கு வந்து இன்னும் 1 வயசு ஆகல. 1 வயசு முடிஞ்சுதான் நாங்க தியாவுக்கு எடுப்போம். தியாவுக்கு அடுத்த மாசம் பர்த்டே வருது. அதோட தான் 1 வயசு. தர்ணீஷோட பர்த்டே 9, தியாவோட பர்த்டே வந்து 28ஆம் தேதி. வெட்டிங் டே 26ஆம் தேதி. 1 மாசத்துலயே 3 வந்துடும். ஓகே, அவங்க வந்து முடி காணிக்கை சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு காட்டுறோம் அந்த சீட்டை. சீட்டு எங்கங்க? சீட்டு எங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். தர்ணீஷுக்கு, தர்ணீஷோட டேடிக்கு, எனக்கும் வந்து முடி எடுக்கலான்னு போயிருந்தோம். தர்ணீஷுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க டேடியும் எடுத்தாங்க. முடி ரெண்டு பேத்துக்குமே இறக்கிட்டு எனக்கு வந்து பூமுடி கொடுத்தாங்க. பூமுடி கொடுக்கையில் நம்ம வந்து பூ வாங்கிட்டு போயிடணும். எதனால் அப்படின்னா, கீழே வந்து முடி கட் பண்ணுறதை வந்து அதை வந்து அதில் பூ வச்சு சுற்றுறது தான் பூமுடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தர்ணீஷை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். தர்ணீஷ் எடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு பூமுடி எடுத்தாங்க. அதையும் அதையும் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸு எடுத்தோம் உங்களுக்காக. எனக்கு வந்து இப்போ பூமுடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு 3 தடவை தொட்டு கும்பிடுன்னு சொன்னாங்க. அதை நான் தொட்டு கும்பிட்டுருந்தேன். அதையும் அவரெல்லாம் எடுத்து அவர் தான் செல்வா எடுத்துக்கிட்டு இருந்தார். நானும் தர்ணீஷ் இது பண்ணல. நானும் தர்ணீஷ் மட்டும் இது பண்ணல மட்டும் அவர் வீடியோ எடுத்தார். நான் பூமுடி கொடுத்தேன், அவனும் வந்து முடி இறக்கிட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்து இறக்க உட்காந்தாரு. நான் வந்து செல்ல வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். நாட் அலோட் மொபைலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏதோ சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். அவர் வந்து இது மிஷை தாடி அப்புறம் தலை எல்லாமே இறக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே இறக்கிட்டு இருந்தேன். தர்ணீஷ் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க டேடியை தியா பாப்பா ஆட்டோவில் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் தியா பாப்பா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போக முடியாது. தூக்கிட்டு போக முடியாது, யார் வச்சுக்கிறது அப்படின்ட்டு எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டு போயிட்டோம். அவருக்கு இறக்கிட்டு இருந்தாங்க. எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எடுத்துகிட்டே இருக்கையில் தான் நான் தர்ணீஷும் நானும் வந்து ரெண்டு பேருமே வந்து முன்னாடி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை எடுத்து வெளியே விட்டுட்டு நிற்க விட்டுட்டு தான் அது அதுக்கப்புறம் தான் அவர் போய் விட்டார். குளிக்கிற இடம்லாமே வந்து காசெல்லாம் இல்லை, சும்மா ஃப்ரீ தான். குளிக்கிறதுக்கெல்லாமே ஃப்ரீயாக தான் குளித்தோம். ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸுக்கு தனித்தனியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் இருந்துச்சு. 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. ஆனால் முடி எடுக்கிறவங்களுக்கு 50 ரூபா, மொத்தம் 80 ரூபா கொடுக்கணும். 80 ரூபா கொடுக்கணும்.
ஒரு ஆளுக்கு 30 ரூபா, ஒரு ஆளுக்கு இறக்குறவங்களுக்கு வந்து 50 ரூபா கொடுத்தோம். நாங்கள் 3 பேர் எடுத்தனால வந்து முடி கா சீட்டு வாங்கினது வந்து 90 ரூபா வந்துச்சு, இறக்குறவங்களுக்கு வந்து 150 ரூபா கொடுத்தோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி முடி இறக்க போனால் சீட்டெல்லாம் வாங்கிட்டு போவோம், எல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க. பூமுடி எடுக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியாது இல்லையா, அதனால் வந்து பூமுடி கொடுக்க போகையில் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது, நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை தான் நான்லாம் முடி கொடுத்துருக்கேன் இப்போ தான். அதுவும் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக சேனல்லாம் நடக்கணும் அப்படின்றக்காக வேண்டிக்கிட்டேன். சரி, அவர் கடைசி வரைக்கும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். நம்ம சாமிக்கு வேண்டியிருக்கோம், அதை அந்த காணிக்கையை நம்ம செஞ்சிடணும் இல்லையா, அதனால் வந்து இந்த இதை வந்து நாங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு சாமிக்கு முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சுருந்தோம், அதனால தான் செஞ்சோம். நான் பூமடி கொடுத்தேன், அவரும் தர்மீஷும் இறக்கிட்டாங்க, முடி இறக்கிட்டாங்க, கண்ணு குசுது வேற ஒன்றும் இல்லை. நான் பூமடி கொடுத்துட்டேன், இவங்க ரெண்டு பேரும் முடி எடுத்துட்டாங்க. தர்ணீசு, நாங்க இன்னைக்கு குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள போறதெல்லாம் பாக்கலாம். ஓகே. தர்ணீஷும் நானும் மாங்காய் வாங்க போயிட்டு இருக்கோம். தர்ணீஷ் வந்துட்டு இருக்கா, நான் மாங்காய் வாங்க போறோம். மாங்காய் இவ்வளோ 20 ரூபாயா? ரெண்டு கொடுங்க தர்ணீஷ். ஹாய் சொல்லு. ஹாய், மாங்காய் வாங்குறோம். என்னடா மிளகா அப்படி வேணாவா? சரி, வா வா வா, வாங்கி மாங்கா 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 வாங்கியாச்சு. தர்ணீஷ் இங்க பேரு, அம்மா பேரு தர்ணீஷ். ஆசாப்பிடு ஆசாப்பிடு ஆசாப்பிடு. நல்லா இருக்கா? சொல்லுங்க நீங்கதான். சூப்பரா இருக்கு. இது கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஹாய் சொல்லுங்க. சாப்பிடுறா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சமயபுரம் வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, முடி இறக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே வந்து கோயம்புத்தூர்லாம் வருவாது, அதோட விலாக்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் தியா பாப்பா பாருங்க, தியா தூங்கிட்டா. தியா அடுத்த வருஷம் தான் சமயபுரம்லாம் இறக்குவோம், இறக்கையில கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் பாய். பாய் சொல்லிருங்க. Okay, bye.